அப்படியே சாமி ஆயிடுச்சு. பயங்கரமான மழை மழை பெய்ய போகுது. அந்த இந்த சைடில் பார்த்திங்க எந்த ஒரு வீடோ எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டம். பெரிய ஓடுறது வேற இடி இடிக்குது பயங்கரமா. தரையை தொட்டு போகுது ரெடி. லாஸ்ட் இயர் தோ கிலோமீட்டர் பையா தோ கிலோமீட்டர் பையன் போட்டிருக்கு. அங்கே என்ன சேஃப்டி இல்லை. அதனால் பேடே வந்துனே இருந்தோம். நாங்கள் அதை நோட்டீஸ் பண்ணோடனே எங்ககிட்ட ஏதாவது காசு ஏதாவது இருப்பாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு குட்டியப்பட்ட சேனல். இதுங்கிற இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய சமம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஊருக்கு போகலாமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துன்னு இருந்தோம். ஒரு பைபாஸ் ரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து புது பைபாஸ் ரோடு இது மாட்டி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்பேராகி நிற்குது வண்டி. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்திங்கன்னா வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கோம். சுத்தமாக பார்த்திங்கன்னா வண்டியில் பவரே இல்லை, பேட்டரி ஒர்க் ஆகுது, கனெக்ஷன் ஃபுல்லாக எதுவும் ஃபால்ட்டு போல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்திங்கன்னா வந்து வண்டி இப்போ இந்த சண்டே டைமில் எந்த வண்டியும் வரவும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு மழை தூரின்னு இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ அதை தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது பயங்கரமாக மழை தூரின்னு இருக்குது பயங்கரமாக. அதனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை பெய்ய போகுது. அதுக்கான அறிகுறி பார்த்திங்கன்னா எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மழை பெய்ய போகுது கொஞ்சம் நேரத்தில் பயங்கரமாக. இந்த சைடில் பார்த்திங்கன்னா சுத்தமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரோடோ எந்த ஒரு சாரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடோ எதுவுமே இல்லை. இந்த கேமரா வேறு ஒரு கோலாக இருக்கூடிய அப்பப்போ இந்த சைடும் பார்த்திங்கன்னா அதே நிலம தான். சுற்றி பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது இந்த சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சைடு வந்து புது ஓயமா பைபாஸ் ரோடு. இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு நடுவில் பார்த்திங்கனா மாற்றிட்டோம். இவன் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நினைக்கிற லென்த் நினைக்கிறேன் இந்த ரோடு அதில் மாட்டின்னு இருக்கோம். டூ கிலோமீட்டர்ஸ் தள்ளியே போனோம். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தானே ரெடி? 2 கிலோமீட்டர் தானே? ஆ ரொம்ப கஷ்டம். இந்த மழை வேறு ரொம்ப அடிக்குது. இந்த வண்டி இப்போ பிரச்சனைனா மழை வேறு பிரச்சனை. பயங்கரமாக மழை இருக்கு. பெரிய ஓடுறாரு. இந்த மலையிலையும் ஜாகிங் போவேன் அப்படின்னு சொல்லி திருக்கிறாரு. இங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் போனோம். அதுவும் இந்த மழை வேற மழை பெய்யுது இங்க. அதுவும் இல்லாம இங்க இடி இடி வேற இடி இடிக்குது பயங்கரமா. தரையை தொட்டு போகுது ரெடி. அப்படியே அந்த அந்த இது மாதிரி வரும்ல, ஸ்பார்க் மாதிரி வரும்ல, சரிய தொட்டு போகுது. மணி 7:30 ஆயிடுச்சு. மணி 7:30 ஆயிடுச்சு. இன்னும் மழையும் இல்லை, எதுவும் ஆகலை. இத்தனை என்ன 2.5 மணி நேரமாக ட்ரை பண்ணுக்குறோமா? 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆகியும் ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி நின்றுக்குறோம். இப்போ நம்ம மழை வேறு பெய்யுது. அதுவும் மழை சார்ந்த வேறு பயங்கரமாக அடிக்குது. நல்ல ஃபஸ்ட்டு டே எவர் எதுவும் மாற்றதே கிடையாது இந்த மாதிரி. ஆ என்னாச்சு? ஆ ஓகே. எனக்காக தான் ஊருக்கு போகிறதுன்னு பிளான் பண்ணுறது. அதுக்கும் இப்படி ஆகுது சார். ஃபஸ்ட் டைம் இன்னும் வந்து அடுவு காட்டில் மாட்டிக்கிற மாதிரி தண்ணியில் அதுக்கு அதில் மாட்டேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் வண்டியில் அதான் கொஞ்சம் மழை கொஞ்சம் விட்டு இருக்குது.
அதான் லைட் இது ஹெட் லைட் மட்டும் எரியுதுல்ல, அது பிரச்சனை இல்லை. என்ன குளிருது, அதுதான் பிரச்சனையே. அதனால கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்கோம் நம்ம, அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். வந்துட்டோம் ஒரு 500 மீட்டர் வந்திருப்போமா, 500-450 மீட்டர் வந்திருப்போமா. வந்துடலாம் வந்துடலாம். இப்போ திருப்பூர் ரோட்டை பிடிச்சா போயிடுங்க, கொஞ்சம் மெக்கானிக் ஷீட் கிடைக்கும். இப்படி சம்பவம் இருந்துச்சு. யாருமே அது ரோட்டில் மாட்டிக்கணும். A few moments later. Guys, கடைசியில் ஒரு ஒளி தெரியுது. எப்படியோ பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்லேருந்து வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா, இட் இஸ் பைபாஸ் ரோடு. இந்த பைபாஸ் ரோட்டில் தான் மாட்டிக்கணும். இப்போ அங்கேருந்து வெளியே வந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் பற்றி வெளியே வந்துட்டோம். 3 கிலோமீட்டர் கிட்ட தள்ளியிருக்கோம். தள்ளியே பற்றி 3 கிலோமீட்டர் வந்துட்டோம். வாய்ஸ் கேட்குறான்னு தெரில, பார்ப்போம். இந்த பைபாஸ் ரோட்டை பற்றியா மாட்டிக்கணும். சுற்றி சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. மாட்டிக்கணும். ஆனால் வண்டி ரிப்பேர் ஆகாமல் இருந்தாச்சு, வேறு போயிட்டுருப்போம். ஸோ கைஸ், அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருப்பூர் ரோடு சொல்லுவாங்க, திருப்பூர் கோயிலோட ரோடு போடுது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த திருப்பூர் அந்த கோயில் கோயிலோட மண்டபத்தை பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி இப்போ கோயில் இருக்கோம். இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. இன்னும் ஆப்பில் பார்த்தா 2 கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பையன் போட்டிருக்கு. சரி பாப்பா என்ன தான் நடக்க சொல்லிட்டு. அதுவும் நாங்கள் வர ரோடு வேறு, சின்ன ரோடு வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வண்டி பின்னாடி நின்று வெயிட் பண்ணி, ஒரு கார்னால் பின்னாடி நின்று வெயிட் பண்ணி முன்னாடி ஒரு கார் வந்துச்சுன்னா அது அப்படியே கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் அந்த வண்டி போகிற மாதிரி ரொம்ப பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு மெயின் ரோடு கிட்டே வந்துட்டோம். அது பெரிய வண்டி தான் பிரச்சனையே. இங்கே உள்ளேருந்து அத்தின் யார் நடிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனையே. இது வரைக்கும் நாங்கள் பேசுறதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியே வெளியே போன ஆசைப்பட்டு இப்போ வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த வரும்போது இப்படி பிரச்சனை. ஃபஸ்ட்டு சின்ன பிரச்சனை சொல்ல நினச்சோம், அதை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பேட்டரி வண்டி பேட்டரி நல்லாயிருக்கு, ஆனால் என்ன கரண்ட் சப்ளை தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எமர்ஜென்சி லைட் இருக்கும் நாலு சைடு அது சுத்தமாக எரியல. ஆனால் வந்து இது மட்டும் எரியுது. அது என்னது, ஹெட் லைட் மட்டும் லைட்டாக அப்பப்போ எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகுது. அதெல்லாம் என்ன பண்ணுறது, இப்போ தள்ளிட்டு போயின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளின்னு வந்தோம் ஆட்டோவை. நல்ல வேலை ஆட்டோவாக இருந்தாலும் தள்ளி முடிஞ்சது. காராக இருந்தால் சுத்தம் முடிஞ்சிருக்காது, காராக இருந்தால் சுத்தம் முடிஞ்சிருக்காது. இப்படி ஆட்டோ இருந்தாலும் தள்ளிட்டு அப்படியே வந்துட்டு ஓகே. A few moments later. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலெலாம் தான் கோயிலெல்லாம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக் ஷெட் எங்கே இருக்குன்னு தெரில, அதான் போய் கேட்க போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் வண்டியாவது எங்கே நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்காவது கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் வந்து அதை ரிப்பேர் பண்ணி எதாவது பண்ணலாம். நல்ல வேலை அங்கே அவ்வளோ அமைதி, யாருமே இல்லாத இடத்துல தனியாக மாட்டி அங்கே தனியாக அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இங்கே ஒரு பப்ளிக் பிளேஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே சுற்றி. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். அங்கே என்ன சேஃப்டி இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் தள்ளி வந்துட்டு எப்படியோ என்ன ஆனால் சொல்ல தள்ளின்னு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு தள்ளியிருப்பான்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு தள்ளிட்டோம். ஆனால் என்ன டிராஃபிக் தான் அடிக்கடி ஆச்சு, அதனால ரொம்ப நின்று வந்திருந்தோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து லேட் ஆச்சுலாம் வந்து இன்னும் சீக்கிரமாக வந்துட்டுருக்கோம். ஆ, இங்கே வண்டி எங்கேயாவது யாருக்கிட்ட சொல்லி நீங்கள் நாலு வேலை எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். பஸ்ஸு எதாவது பிடிச்சா வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். பெரிய சமூகம் எங்களுக்கு, இது எங்களுக்கு பெரிய சமூகம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரச்சனை மாடிதான், ஃபஸ்ட் டைம் அதனால் ஒரு பெரிய சமூகமாக எங்களுக்கு தெரிஞ்சு ஓகேவா. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருந்தோம். நல்லா கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. அந்த ரெண்டு இடத்துல அந்த ரோடு இருக்குல்ல, திருப்பூர் ரோடு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 3 இடத்துல அதில் வந்துருந்தோம். பின்னாடியே ஒருத்தன் வர மாதிரி இருந்துச்சு. யார் சொல்லி பார்த்தா யா பின்னாடி ஒருத்தன் வந்து நேராக இருக்காங்க. பின்னாடி பார்த்தேன்னாங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரில, திடீர்னு அமைதியாக போக முடிச்சான். என்ன நினச்சி வந்தானான்னு தெரில, இல்லை எங்ககிட்ட ஏதாவது காசு ஏதாவது பணம் போகிறான் என்ன என்ன இதுவும் தெரில. கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்கறதுக்கு குளராக இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்லுதுன்னு தெரில. ஆனால் வந்து எங்கள் பின்னாடியே வந்துனேன்னா நாங்கள் அதை நோட்டீஸ் பண்ணோடனையும் கொஞ்சம் தள்ளி நடந்து வந்தேன்னா கொஞ்சம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அப்படியே போக முடிச்சுதான், என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு டக்குன்னு. சரி ஓகே, இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்க தான் செய்யும். இந்தமாதிரி ஒரு இருட்டான ஒரு இடத்துல இந்தமாரி நைட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருங்க, இதுவும் மாட்டிக்காதீங்க. முன்னாடியே இங்கே வெளியே போய் லாங்காக செக் போகிறீங்கன்னா அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் செக் பண்ணாலும் இப்படி பிரச்சனை மாறி இருக்கும் ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டோம். எங்களோட பேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக போகிறீங்க.
ஸோ கைஸ் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சேஃபாக ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சு, நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து திருப்பூர் ஒரு கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் போயிருச்சு. அங்கே பார்த்திங்கன்னா வந்து பஸ் ஏறி பார்த்திங்கன்னா வந்து கிளம்பாக்கும் பஸ் ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். பெரிய பஸ் ஸ்டாண்டு இது, கலைஞ்ச நூற்றாண்டு ஏதோ போட்டு இருந்துச்சு. நான் வரும்போது பார்த்தேன் ஃபஸ்ட் டைம், இது நல்லா பெருசாக வந்து கட்டியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தாம்பரம் பஸ்ஸை பிடிச்சி பார்த்திங்கன்னா தாம்பரம் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. அங்கே வந்தவங்க கொஞ்சம் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போய் அதனால ரோப் இருந்துச்சு. அங்கே போயிட்டு டிக்கெட் கவுண்டர் பார்த்தா தாங்க தெரிஞ்சது எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. அங்கேயே பார்த்திங்கன்னா 20-25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 1 hour later. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து வீட்டாண்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 12 ஆக இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கா, 11:40 ஆகுது. பார்த்திங்கன்னா வந்து இப்படி பழவந்தாங்கல் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். பழவந்தாங்கல் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். வீடியோவில் பார்க்கறதுனால அது கொஞ்சம் தலையில் தெரியுது, அதுவும் இல்லை. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ தான் முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஏதாவது சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ கைஸ் பை 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 பை.